ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ் ஆர்மி போலீஸ் தெரிவு மாதிரி வினாடை வந்து தினமலர் செய்தி பேப்பர் வந்து பார்ட் 32 விட்டுருக்காங்க. நம்ம அதை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே தினமலர் செய்தி பேப்பர்லேருந்து பார்ட் 32 வரையும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படின்னு வீடியோ கடைசியில் பிளேலிஸ்ட்டில் என் ஸ்கிரீன் வச்சிருப்போம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கொடுத்துருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகலாம். இது டோட்டலாக மொத்தமாக 18 கொஸ்டின் இருக்கு. இந்த 18 கொஸ்டின் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேதியல் கொஸ்டின் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். மொதல் கொஸ்டின், கடல் நீரினை குடிநீராக மாற்றும் தொழில்நுட்பத்தில் பயன்படும் பொதுவான செயல்முறைகள் எதுன்னு கேட்குறாங்க. கீழே 4 கொடுத்துருக்காங்க. மொதல் கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆவியாதல் மற்றும் மீண்டும் குளிர்வித்தல். நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின், பள்ளி அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் மருத்துவ ஆய்வகங்கள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் தூய வடிநீர் எம்முறையின் மூலம் பெறப்படுகிறது. 2வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பகுத்து வடித்தல். 3வது கொஸ்டின், பசுமை இல்லா விளைவு இதனால் உருவாக்கப்படுகிறது. 3வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, CO2. நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின், உலகிலேயே நிலத்தடி நீரினை அதிகமாக பயன்படுத்தும் நாடு இந்தியா என கூறிய வங்கியானது எதுன்னு கேட்குறாங்க. 4வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, உலக வங்கி. 5வது கொஸ்டின் பார்ப்போம், எந்த ஒரு பொருளின் தூண்டுதலுமின்றி தானாகவே தீப்பற்றி கொள்ளும் பொருளினை கண்டறிக. 5வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வின் பாஸ்பரஸ். நெக்ஸ்ட் வந்து 6வது கொஸ்டின், ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனேற்றம் அடைவது. 6வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வெப்ப உமிழ்வினை. நெக்ஸ்ட் வந்து 7வது கொஸ்டின், பின்வரும் எரிபொருட்களின் கலோரி மதிப்பீட்டினால் அதிகம் உள்ளதை குறிப்பிடவும். 7வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நிலக்கரி. நெக்ஸ்ட் வந்து 8வது கொஸ்டின், பெட்ரோலிய கிணற்றிலிருந்து கிடைக்கும் இயற்கை வாயுவில் காணப்படும் ஹைட்ரோ கார்பன் வாயு கலவையானது எந்த காம்பினேஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. 8வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மீத்தேன் பிளஸ் ஈத்தேன். 9வது கொஸ்டின், பெட்ரோலின் மூலம் செயல்படும் இயந்திரங்கள் வெளியேற்றும் வாயுவானது. 9வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நைட்ரஜன் ஆக்சைடு. 10வது கொஸ்டின் பார்ப்போம், நீரின் கன அளவு இயல்பை கண்டறிய பயன்படும் கருவி. 10வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஹப்மன் வோல்டோமீட்டர். 17வது கொஸ்டின், எலும்பு மற்றும் பற்களில் இருக்கும் கால்சியத்தின் சேர்மம். 17வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கால்சியம் பாஸ்பேட். நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது. 12வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சலவை சோடா, அதாவது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. 13வது கொஸ்டின், அமிலங்கள் மற்றும் காரங்கள் தரம் பார்த்தலில் அமிலங்களின் தரத்தை நிர்ணயிப்பதில் காரமாக பயன்படுத்துவது. 13வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சோடியம் கார்பனைடு. 14வது கொஸ்டின் வந்து பொறுத்து கொஸ்டின், ஏ வந்து இரட்டை உப்பு, பி வந்து கார உப்பு, சி வந்து எளிய உப்பு, டி வந்து அமில உப்பு. 14வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 3142. இரட்டை உப்பு வந்து மோர் உப்பு, கார உப்பு வந்து மெக்னீசிய குளோரைடு, எளிய உப்பு வந்து சோடியம் சல்பைட், அமில உப்பு வந்து சோடியம் பை சல்பைடு. நெக்ஸ்ட் வந்து 15வது கொஸ்டின், போர்ட்டோ கலவை என்பது. 15வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, காப்பர் சல்பைடு மற்றும் சுண்ணாம்பு. 16வது கொஸ்டின் பார்ப்போம், பின்வரும் வேதியியல் வினைகளுள் உப்பு உருவாக்கும் வினை.
பதினாறாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அமில கார வினை. பதினேழாவது கொஸ்டின் தூய்மையான நீரின் பிஹெச் மதிப்பு. பதினேழாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 7. பதினெட்டாவது கொஸ்டின் ஒரு தனிமத்தின் வேதிப்பண்புகளுக்கு காரணமானவை. பதினெட்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வெளிவட்ட எலக்ட்ரான்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பதினெட்டு கொஸ்டின் வந்து வேதியியல் கொஸ்டினை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் தினமலர் செய்தி பேப்பர் பார்ட் 34 பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.